எனது அன்பு நேயர்களே, வணக்கம். அதிர்ஷ்டம் உண்டு மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கு. சனி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையிலே என்பதை பற்றி தான் இந்த பதிவு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரித்த அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அதிர்ஷ்டம் உண்டா? எப்படி? ஏழரை சனியிலே ஜென்ம சனி நிலையிலே சனி பகவான் இருக்கிறார். அப்போது எப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் என்று யோசிக்காதீர்கள். எப்போதுமே இருக்கக்கூடிய கிரக அமைப்பிலே நாம் எப்படி நேர்மறையாக செல்வது, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெகட்டிவ் திங்கிங் என்பது நமக்கு வரக்கூடாது. ஆனால் கிரகங்கள் சில எதிர்மறையான விஷயங்களை, சோகத்தை அல்லது ஒரு துன்பத்தை அல்லது ஒரு நஷ்டத்தை தருகிறது என்றால் அதை எவ்வாறு மாற்றி அமைத்து கொள்வது என்பதையும் நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இப்போது எப்படி அதிர்ஷ்டம் வரும் என்றால், சனி அவருடைய கட்டுப்பாட்டில்தான் குருவையும் வைத்திருக்கிறார். ஆகையினாலே குரு அருள் என்பது திருவருளாக என்றென்றும் இருக்கக்கூடிய அமைப்பிலே இந்த காலம் இருக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் சனி பகவானை போன்றே செயல்படுபவர். சனி உங்கள் ராசிநாதன், மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான். ஆகையினாலே அப்படியே முழுவதுமாக கெடுத்து விடுவதற்கு வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை. ராகு அவருடைய பண்பு எப்படி என்றால், அதிகப்படியான ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவர். சில சமயங்களிலே முறை தவறி நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். அந்த முறை தவறி நடக்கும் அந்த ஏற்பு இல்லாமல் போகும்போது, அதாவது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். எதுவானாலும் முறையோடு நாட்டிலே என்ன ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த முறையோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயம் அது பலன் தரும். சரி, எப்படி அதிர்ஷ்டம் வரும் என்றால், நிச்சயமாக நான்காம் இடத்திலே ராகு சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். சுக்கிரன் என்பவர் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருவதற்காக காத்திருக்கும் போது, அப்போது சுக்கிரனுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக ராகு அபரிமிதமான நற்பயன்களையே தரக்கூடிய அமைப்பு. அந்த இடத்திலே எப்படியாவது நீங்கள் ஒரு வேகத்தை காட்டி அந்த பயனை பெற்றுக்கொள்வதற்கு இப்போது ரூச்சக யோகம் என்ற ஒரு அமைப்பும் அமைகிறது. அந்த ரூச்சக யோகம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்திலே ராகு செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் பலம் கூடும். அப்போது தவறான விஷயங்களிலே நோக்கத்தையோ எண்ணத்தையோ செலுத்தாமல், ஒரு பணம் நமக்கு வர வேண்டுமென்றால் அதை நோக்கி நேர்மையாக நீங்கள் நடக்கும்போது என்றால் என்ன, வேலைகளை துவங்கி செய்யும் போது, ஒரு தொழிலிலே நீங்கள் ஆர்வத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்து உழைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், இந்த காலகட்டம் என்பது நீங்கள் ஆகஸ்ட் மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு தன லாபம், பணம் பயனாக வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு தரகு தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால், ஒரு 10,000 ரூபாய் வரக்கூடியதாக இருக்கிறது கமிஷன் என்றால், அங்கு நிச்சயம் 2 மடங்காக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நீங்கள் அதிலே உங்களுடைய பொறுமையையும் நிதானத்தையும் எப்படியாவது வாங்குவது விற்பது என்ற அந்த விஷயத்திலே உங்களுடைய எண்ணத்தை செலுத்த வேண்டும். ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கும் லாபம் 2 மடங்காக ஆகும். எப்படி? வியாபாரத்தை 2 மடங்காக பெருக்குவதற்கான யுக்திகளை நீங்கள் யோசனை செய்ய வேண்டும். இப்படி நிச்சயமாக இந்த நேரத்திலே அதிர்ஷ்டத்தை தர காத்திருக்கிறது நட்சத்திர அமைப்பும் கிரக அமைப்பும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலே வக்ரம் பெறும்போது, கர்ம வினைக்கு ஏதேனும் சோதனைகளை தர நினைக்க இருக்கிறார் என்றாலும் கூட அதிலிருந்து சற்று அந்த பலம் குறைந்து விடக்கூடிய அமைப்பு. மேலும் அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரவே காத்திருப்பார். அவிட்டம் என்பது அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதிலே தான் பயணம் செய்கிறார் சனி பகவான். சனியுடைய நட்சத்திரத்திலே குரு இருக்கிறார். அதேபோன்று செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திலே ராகு எங்கே இருக்கிறார் என்றால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே. அதேபோல் சுக்கிரனும் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள், அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்டில் இருக்கக்கூடிய நிலைகள் என்பது உங்களுக்கு நேரடியாக அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. அந்த அதிர்ஷ்டங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய, சுகப்படக்கூடிய அமைப்பு. முக்கியமாக தவறான வழிகளில் ஏதேனும் இருந்தால், தவறுகள் ஏதேனும் இருந்தால், முறை தவறிய நட்பு, முறை தவறிய காதல், முறை தவறிய உறவுகள் ஏதேனும் இருந்தால், இந்த நேரத்திலே தானாக விலகிச் சென்று உங்களுக்கு நல்லதை தரக்கூடியது. அப்படி என்றால் என்ன, அதிர்ஷ்டம் உண்டுத்தான். சில விஷயங்களிலிருந்து மகர ராசிக்காரர்கள் விலகினாலும்
அந்த பிரச்சனை இவர்களிலிருந்து விலகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக விலகுவது என்பதே அதிர்ஷ்டம்தான். ஆகையினாலே அதிர்ஷ்டம் உண்டு, பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே வந்து விடலாம். ராகு செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் தரக்கூடிய இந்த அமைப்பின் காரணமாக. அதே போன்று பணம் வரக்கூடிய விஷயங்களிலே குடும்பத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக சில பொருட்கள் சேர்க்க இருக்கும். திடீரென்று பண வருவாய் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயம் இருக்கிறது. ஆகையினாலே நேர்மறை சிந்தனை, லாபம் வரும் என்ற நோக்கத்தோடு அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று பணம் கீழே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வரவேண்டிய விஷயத்திலே நீங்கள் போடும் உழைப்பிலே எதிர்பார்த்ததை விட உங்களுடைய உழைப்புக்கு சற்று கூடுதலாக பலன் அனுகூலமாக கிடைக்கக்கூடிய நேரம். நிச்சயம் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் சரி செய்ய வேண்டுமென்றால் சரி செய்து கொள்ள முயற்சியை மேற்கொள்ளுங்கள். முயற்சி என்பது திருவினையாக்கும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பார் வள்ளுவர். அதாவது தெய்வங்களே கூட முடியாது என்று ஒரு விஷயத்தை விட்டுவிட்டாலும் கூட உங்களுடைய தொடர் முயற்சியானது உங்களுடைய மெய்வருத்த, எந்த அளவிற்கு உடல் உழைப்பு மன உழைப்பை செலுத்தி வேலை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றியை தரும் என்று வள்ளுவர் கூறுவார். இது மிகவும் மிகவும் உண்மையான வார்த்தை. மகரத்தாருக்கு எந்த கிரகம் எப்படி தடுத்தாலும் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தொடர்ந்த உங்களுடைய தொடர் முயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.